हाय हेलो वेलकम टू एसएसएलएम இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோனா ஸ்பைசி ஆலு மசாலா பன்னீர் சீஸ் சாண்ட்விச் பார்க்க போறோம் நம்ம அத பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்க நோட்டிபிகேஷன்ல காட்டும் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன் அந்த 4 உருளைக்கிழங்குக்கு எவ்வளவு தேவையோ நீங்க எத்தனை சேப்பறீங்களோ நான் வந்து ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்துக்கேன் 16 பிரெட் எடுத்துக்கேன் அதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன் வேக வச்சுக்கலாம் இப்போ தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் ரெண்டு அடி சின்னதா நறுக்கிட்டேங்க தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு லெமன் எடுத்து ரெண்டா கட் பண்ணி வச்சிட்டேன் அடுத்ததா உருளைக்கிழங்கு வெந்துடுச்சுலங்க அதை நம்ம தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பன்னீர் வந்து நான் இந்த பக்கெட் தான் எடுத்திருக்கேன் அதில் பாதி பன்னீரை கட் பண்ணிவிட்டு நல்லா துருவிக்கிட்டேங்க சின்ன சின்னதாக நல்லா துருவிக்கோங்க தனியாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா நான் சீஸ் எடுத்துக்கேன் இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சுக்கலாம் நான் வந்து இது எப்படியோ அரைக்க தான் போகிறேன் மிக்சியில் ஸோ ரொம்ப பெருசு பெருசாக போட்டால் அது நல்லா மசிய அறியாது அதனால் நான் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாமே மொத்தமாக சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மசி அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ ஜாடி போட்டு நம்ம மிக்சியில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த உடனே நம்ம சாண்ட்விச் டோஸ்டரில் பட்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம் எல்லா இடத்துலையுமே வச்சு நம்ம மூடி விட்டுடலாம் அப்போ தான் கொஞ்சம் ஹீட் ஆகும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பிரெட் எடுத்து ஒரு சைடில் பட்டர் அப்ளை பண்ணுங்கள் நல்லா ஃபுல் இடமும் பட்டர் அப்ளை பண்ணுவோங்க இது வந்து நம்ம கீழே இருக்கிற பொசிஷன் அதனால் அதை வந்து நீங்கள் ஒட்டிக்குவோம் இல்லைன்னா சாண்ட்விச் டோஸ்டரில் அடுத்ததான் மேலே வந்துட்டு நம்ம நான் வந்து ஸ்பைசி ரெட் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் வெறும் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணாத ஸ்பைசி ரெட் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணி விடுங்க மசாலா உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்து அந்த ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த சாண்ட்விட்ச் குட்டீஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு எதுக்கான இது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நான் துருவி வச்சுருக்க பன்னீரை அது மேலே ஆட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் அதுமாரி ஆட் பண்ணிக்கோங்க பன்னீரை அது மேலே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம சீஸை எடுத்து அது மேலே க்ளோஸ் பண்ணிடலாம் சீஸை மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க இப்போ மேலே ஒரு ப்ரெட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இந்த மாதிரி பட்டரை தடவிக்கோங்க ஸோ மேலேயும் ஒட்டிக்காது நம்ம பாட்டன் அண்ட் டாப் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு நம்ம நல்லா பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம் இது ரெடி ஆகிறதுக்கு 4 or 5 minutes ஆகும் 4 or 5 minutes கழித்து நம்ம எடுத்துடலாம் இது சாண்ட்விச் டோஸ்டர் இருந்தால் மட்டும் செய்யணுன்ட்டு கிடையாதுங்க இது தவாலையுமே செய்யலாம் தவாலை செய்யும் பொழுது அதை ஏதாவது ஒரு மூடி வச்சு மூடிட்டு அதே மாதிரி எடுத்துடுங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஐட்டம் இது பாருங்கள் அதில் இருக்க சீஸு எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிருக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது பாருங்கள் சீஸு மெல்ட் ஆகிருக்கேன்
ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க, ஸ்பைஸியாக இருக்குங்க, நல்லா காரசாரமாக இருக்குமா. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ.